हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं जय जयशीलप्रभुपादके जय ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் இருபத்தி ஒன்று சூரியனின் இயக்கம் என்னும் தலைப்பின் சுருக்கம் இந்த அத்தியாயம் சூரியனின் இயக்கம் பற்றி நமக்கு அறிவிக்கிறது சூரியன் ஒரே இடத்தில் நிலையாக நிற்கவில்லை அதுவும் கூட மற்ற கோள்களைப் போல இயங்குகின்றது சூரியனின் இயக்கமே இரவு பகலை நிர்ணயம் செய்கின்றது பூமத்திய ரேகைக்கு வடக்கே சூரியன் செல்லும்போது அது பகலில் மெதுவாகவும் இரவில் வேகமாகவும் செல்கிறது அதுபோல சூரியன் பூமத்திய ரேகைக்கு தெற்கே செல்லும் பொழுது பகலில் வேகமாகவும் இரவில் மெதுவாகவும் செல்கிறது என்பதே உண்மையாகும் அதாவது பகல் பொழுது குறைகிறது இரவு பொழுது அதிகரிக்கின்றது சூரியன் கற்கடக ராசியில் நுழைந்து சிம்ம ராசியில் பயணித்து தனுர் ராசிக்கு வரும் காலநிலை தட்சிணாயனம் என்று அழைக்கப்படுகிறது அதுபோல சூரியன் மகர ராசியில் நுழைந்து கும்பராசியில் பயணித்து மிதுன ராசிக்கு வரும் காலநிலை உத்தராயணம் என்று அழைக்கப்படுகிறது சூரியன் மேஷராசியிலும் இருக்கும் பொழுது இரவு பகலின் காலநிலை சமமாக இருக்கிறது மானசோத்தரம் மலையின் உச்சியில் நான்கு தேவர்களின் இருப்பிடங்கள் இருக்கின்றன சுமேறு மலைக்கு கிழக்கே தேவதானி இருக்கின்றது இங்கு இந்திரன் இருக்கிறான் சுமேறு மலைக்கு தெற்கே மரண தேவனான யமராஜன் வாழும் சம்யமணி என்னும் இடம் இருக்கின்றது அதுபோல சுமேறு மலைக்கு தெற்கே தண்ணீருக்கு அதிபதியான வருணதேவன் வாழும் நிம்லோச்சனி என்னும் இடம் இருக்கின்றது சுமேரு மலைக்கு வடக்கே விபாவரி என்னும் இடத்தில் சந்திரதேவன் வாழ்கிறார் சூரிய உதயம் மதியம் சூரியன் மறைதல் நடு இரவு போன்றவை இந்த எல்லா இடங்களிலும் நிகழ்கின்றது காரணம் சூரியனின் இயக்கமே ஆகும் சூரியன் உதித்து மனிதனால் காணப்படும் இடத்திற்கு நேர் எதிரான இடத்தில் சூரியன் வீழ்ந்து மனித கண்களுக்கு மறைந்தும் போகின்றார் அதுபோல ஒரு பகுதியில் வாழும் மக்களுக்கு எதிர்ப்பகுதியில் இருப்பவர்களுக்கு நடுமதியம் என்றால் இங்கே இருப்பவர்களுக்கு நடு இரவு ஆகும் சந்திரனின் தலைமையின் கீழுள்ள அனைத்து கோலங்கள் மற்றும் பிற கோலங்கள் எல்லாவற்றிலும் சூரியன் உதிக்கவும் மறையவும் செய்கின்றார் காலச்சக்கரம் முழுவதும் சூரிய தேவனின் இரத சக்கரத்தின் மீது நிறுவப்பட்டு இருக்கின்றது இந்த சக்கரமே சத்வசரம் என்பதாகும் சூரியனின் ரதத்தில் பூட்டப்பட்டிருக்கும் ஏழு குதிரைகள் காயத்ரி பிரகதி உஷ்ணிக் ஜகதி த்ரிஷிப் அனுஷ்டுப் மற்றும் என்பவை ஆகும் இந்த குதிரைகள் அருணதேவனால் இக்குதிரைகள் அருணதேவனால் ஒன்பது லட்சம் யோஜனங்கள் அகலமுடைய ரதத்தின் நுகத்தடியிலே பூட்டப்பட்டு இருக்கின்றன இவ்வாறு இந்த ரதம் சூரிய தேவனான ஆதித்ய தேவனை சுமந்து செல்கிறது சூரிய தேவன் முன்பு அமர்ந்து எப்போதும் பிரார்த்தித்து கொண்டிருப்பவர்கள் வாலிகில்லியஸ் எனப்படும் அறுபதினாயிரம் முனிவர்கள் ஆவார்கள் அங்கே பதினான்கு கந்தர்வர்களும் அப்சரஸ்களும் பிற தேவர்களும் இருக்கின்றார்கள் இவர்கள் ஏழு பிரிவினராகப் பிரிந்து ஒவ்வொரு மாதமும் பல்வேறு பெயர்களில் சூரிய தேவன் மூலம் பரமாத்மாவை வழிபடுவதற்கு சமய சடங்குகளை செய்கின்றார்கள் இவ்வாறு சூரிய தேவன் ஒவ்வொரு கணமும் பதினாறாயிரத்தி நான்கு மைல்கள் வேகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒன்பது கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் யோஜனங்கள் அல்லது எழுபத்தி ஆறு கோடியே எட்டு லட்சம் மயில்கள் தூரம் பயணம் செய்கின்றார் இவ்வாறு சூரிய தேவன் ஒவ்வொரு கணமும் பதினாறு ஆயிரத்தி நான்கு மைல்கள் வேகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஒன்பது கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் யோஜனங்கள் அல்லது எழுபத்தி ஆறு கோடியே எட்டு லட்சம் மைல்கள் தூரம் பயணம் செய்கின்றார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் இருபத்தி ஒன்று சூரியனின் இயக்கம் என்னும் தலைப்பின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குரு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் போல்